ஒன்று பேதுரு 5:10. சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறிது கால துன்பத்திற்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்துல துன்பங்கள் உண்டு. இந்த உலகத்துல உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். துன்பமே இல்லாத வாழ்க்கையே இல்லை. நீங்க வந்து என்னை பின்பற்ற விரும்பினா உங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ நாம் இந்த வாழ்க்கை பயணத்துல போகும்போது, ஆண்டவர் பாதத்துல போகும்போது நிச்சயமாய் துன்பங்கள் உண்டு. அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பலனை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட துன்பங்கள், நீங்க படாத துன்பம், நமக்கு சிறிய துன்பம் வந்துச்சு, நம்ம பலவீனம் வந்துச்சுன்னா ஆண்டவர் சிலுவையில மறுத்ததை நம்ம நினைச்சு கொள்ள வேண்டும். நமக்காக எத்தனை பாடுகள், எத்தனை கசையடிகள், முள்முடிகள், அவமானங்கள், ஆணிகளா அறைந்தார்கள், இப்படியெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். சிறிது கால துன்பங்கள் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதெல்லாம், அந்த துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி வலுப்படுத்துவார், நிலைநிறுத்துவராய் இருக்கிறார். நமக்கு நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர், நம்ம இப்ப எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நம்ம துன்பங்கள் மத்தியில ஆண்டவர் பின்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம இப்ப துன்பத்தோடு இருக்கிறீங்களா, அழுகையோடு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, கவலை வேண்டாம். சிறிது கால துன்பத்திற்கு பின் ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம சீர்படுத்தி நம்ம ஆண்டவர் நம்மளை உறுதியாக்குறார். ஆண்டவர் நிச்சயமா எனக்கு இந்த பிரச்சனை வந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நம்ம உறுதியான ஒரு மனநிலையோடு இருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவனை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். என் தேவன் நிச்சயமா நம்மளோடு கூட இருக்கும் போது நமக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, வேதனை இல்லை, சோதனை இல்லை. அந்த சோதனையின் மத்தியில ஆண்டவர் சொல்றார், நீங்க கலக்க வேண்டாம், உங்களுக்கு பயம் வேண்டாம், சிறிது காலம்தான் அந்த துன்பம், அதுக்கப்புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அதை தாங்கிக் கொள்ள, அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய எங்களுக்கு பலனை கொடுங்கப்பா, இதிலிருந்து கடந்து வர எங்களுக்கு பலனை சாங்கன்னு சொல்லி நம்ம கடந்து வந்த பாதையை நினைத்து பார்ப்போம். எத்தனை துன்பங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் பெரிய மலை போல உள்ள பிரச்சனை எல்லாம் பணி போல மாற்றி கொடுத்திருக்கிறார். இது இந்த பிரச்சனை நான் எப்படி கடந்து வந்தேன், நான் என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வச்சேன், எப்படி நான் வீடு கட்டினேன்னு சொல்லி நம்ம நம்முடைய கடந்து கால நாள் நிகழ்ச்சிகளாக நினைத்து பார்ப்போம். சில சின்ன காலத்து துன்பங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் மகிழ்ச்சியை சீக்கிரமாய் கொடுக்க காத்திருக்கிறார், நிலை நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த நாள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.